வணக்கம் செய்திகளுக்காக ஜெகநாத் தலைப்பு செய்திகள் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி மூலம் இன்று ஆலோசனை ஊரடங்கை மேலும் நீட்டிப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என தகவல் எல்லையோர கிராமங்களில் வசிக்கும் ஏழை மக்களுக்கு ரேஷன் மற்றும் மருத்துவ வசதிகள் கிடைக்க சுகாதாரத்துறை அமைச்சகத்துடன் இணைந்து பாதுகாப்பு படையினர் பணியாற்ற வேண்டும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா இந்தியாவில் கொரோனா தொற்று சமூக பரவல் நிலையை எட்டவில்லை மத்திய அரசு அறிவிப்பு இந்தியாவில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருநூற்றி ஆறாக உயர்வு தமிழகத்தில் உயிரிழப்பு ஒன்பதாக அதிகரிப்பு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று மாலை தமிழக அமைச்சரவைக் கூட்டம் உலகளவில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை தாண்டியது பதினேழு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கொரோனா தொற்று கட்டுக்குள் வருவதற்கு முன்பு கட்டுப்பாடுகளை தளர்த்துவது ஆபத்தை விளைவிக்கும் உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விரிவான செய்திகள் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளை அச்சுறுத்தலுக்கு இருக்கும் கொரோனா வைரஸ் பாதிப்புகள் மற்றும் நாட்டில் தற்போது கடைபிடிக்கப்படும் ஊரடங்கு உத்தரவை தொடர்ந்து நீட்டிப்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று அனைத்து மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் அதன் பரவலை கட்டுப்படுத்த மாநில அரசுகள் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் அப்போது கேட்டறியப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு முறை கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினாா் கொரோனா தொற்று பரவுவதை தடுக்க கடந்த இருபத்தி நான்காம் தேதி இரவு முதல் நாடு தழுவிய இருபத்தி ஒரு நாள் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மீண்டும் இன்று நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் வரும் பதினான்காம் தேதிக்கு பின்னர் ஊரடங்கை நீட்டிப்பது தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாடாளுமன்ற அனைத்து கட்சித் தலைவர்களுடன் ஏற்கனவே பிரதமர் நடத்திய ஆலோசனையின் போதும் ஊரடங்கை மேலும் இரு வாரங்களுக்கு நீட்டிக்கும்படி பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் பிரதமரிடம் வலியுறுத்தினர் இதற்கிடையே ஒடிசா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் ஊரடங்கு உத்தரவு வரும் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் அறிவித்துள்ளன இதுதவிர பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் மாவட்ட நிர்வாகங்கள் மற்றும் நிபுணர்களும் இதே கோரிக்கையை மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளனர் இதற்கு பதிலளித்த பிரதமர் நரேந்திர மோடி ஊரடங்கு பதினான்காம் தேதி நிறைவடையும் போது நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக தளர்த்த முடியாது என்று தெரிவித்துள்ளார் மேலும் நாட்டில் உள்ள ஒவ்வொருவரின் உயிரையும் பாதுகாப்பது அரசின் தலையாய கடமை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி இன்று அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்திய பின்னரே ஊரடங்கு நீட்டிக்கப்படுமா என்பது குறித்து தெரியவரும் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் உடனான இந்திய எல்லைப் பகுதியில் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லை பாதுகாப்பு படை உயரதிகாரிகளுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் எல்லையில் வேலிகள் அமைக்கப்படாத பகுதிகள் உட்பட அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பை தீவிரப்படுத்துவதுடன் எல்லை தாண்டிய செயல்பாடுகள் இல்லை என்பதை உறுதி செய்யுமாறும் உள்துறை அமைச்சர் அறிவுறுத்தினார் மேலும் எல்லை பகுதியில் வசிக்கும் விவசாயிகளுக்கு கோவிட் தொற்று குறித்த அறிவுரைகளை எல்லை பாதுகாப்பு படையினர் வழங்குவதுடன் அந்த தொற்று எல்லை பகுதிகளில் பரவாமல் தடுக்க எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு அமித்ஷா கேட்டுக் கொண்டார் இது தவிர எல்லையோர மாவட்ட நிர்வாகத்துடன் பாதுகாப்பு படையினர் ஒருங்கிணைந்து செயல்பட்டு அண்டை நாட்டிலிருந்து ஊடுருவல் இல்லாதவாறு பார்த்துக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டாா் கோவிட் தொற்று நாடு முழுவதும் பரவிவரும் இத்தகைய சூழலிலும் எல்லை பாதுகாப்பு படையினரின் பணிகள் மிகுந்த பாராட்டுக்குரியது என்று அமித்ஷா கூறினார் தற்போதைய ஊரடங்கு சூழலில் சுகாதார அமைச்சகத்தின் வழிமுறைகளின்படி சுகாதார விழிப்புணர்வு முகாம்களை நடத்துதல் தேவைப்படும் கிராமங்களுக்கு கிருமி நாசினி தெளிப்பு பணிகளில் ஈடுபடுதல் முகக்கவசங்கள் மற்றும் சோப்புகள் வழங்குதல் ஏழை மக்களுக்கு ரேஷன் பொருட்கள் மருத்துவ வசதிகளை அளித்தல் போன்ற பணிகளில் பாதுகாப்புப் படையினர் ஈடுபடுமாறு அப்போது அமித்ஷா கேட்டுக் இந்த போது உள்துறை இணை அமைச்சர்கள் கிஷன் ரெட்டி நித்யானந்த ராய் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் இதற்கிடையே ஊரடங்கு காலத்தில் எந்த ஒரு சமுதாய அல்லது மத ரீதியிலான விழாக்களுக்கு மாநில அரசுகள் அனுமதி வழங்கக்கூடாது என உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது ஊரடங்கு உத்தரவை மாநில அரசுகள் உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை கேட்டுக் கொண்டுள்ளது சமூக வலைதளங்களில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை தடுக்க மாநில அரசுகள் உரிய விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட தகவல் தெரிவிக்கிறது அடுத்தடுத்து பண்டிகைகள் வரவுள்ள சூழலில் மக்கள் கூடுவதை தவிர்க்க ஏதுவாக எந்த ஒரு ஊர்வலம் அல்லது மக்கள் கூட்டத்திற்கும் அனுமதிக்கக்கூடாது என்றும் மாநில அரசுகளுக்கு உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சார்பில் முப்பத்தி ஏழாயிரம் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த முகாம்கள் மூலம் ஒரு கோடி பேருக்கு உணவு அளிக்கப்படுவதாகவும் உள்துறை அமைச்சகத்தின் இணை செயலாளர் புனியசெலீலா ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார் மேலும் கோவிட் பரவலை தடுக்கும் நடவடிக்கைகளில் மாநில அரசுகள் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்ட அவர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கும் உதவி தேவைப்படுவோருக்கும் முகாம்கள் மூலம் தேவையான உதவிகளை அளிக்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தியுள்ளாா் கொரோனா தொற்று பாதிப்பால் இந்தியா மிக மோசமான நிலையை எதிர்கொள்ள தயாராகி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்து மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் அவர் ஆலோசனை நடத்தினார் என்றாலும் இந்த தொற்றை எதிர்கொண்டு போராடுவதில் இந்தியா மோசமான நிலையை அடைந்துவிடாது என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் சுகாதாரத்துறை இணை அமைச்சர் இணையமைச்சர் குமார் சௌபே மற்றும் செயலாளர் பிரீத்தி சுதன் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையில் கலந்து கொண்டனா் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மாநில அரசுகளால் மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஏற்பாடுகள் மற்றும் ஆயத்த நிலை குறித்து அப்போது விரிவாக விவாதிக்கப்பட்டது இதற்கிடையே புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் கொரோனா தொற்றால் மக்கள் பீதியடைய தேவையில்லை என்றும் இந்தியாவில் இதுவரை சமூக பரவல் ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்றும் கூறினார் என்றாலும் அனைவரும் தொடர் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் மேலும் கூறினார் நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் புதிதாக அறுநூற்று எழுபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதைத் தொடர்ந்து கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆறாயிரத்து நானூற்று பனிரெண்டாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார் நாடு முழுவதும் இதுவரை நூற்றி நாற்பத்தி ஆறு அரசு ஆய்வுக் கூடங்களில் கொரோனா நோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அறுபத்தி ஏழு தனியார் ஆய்வகங்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக கூறினார் நாட்டில் தற்போது மூன்று கோடியே இருபத்தி எட்டு லட்சம் ஹைட்ராக்சி குளோரோகுயின் மாத்திரைகள் இருப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதற்கிடையே வெளியுறவுத்துறை கூடுதல் செயலாளர் தம்முரவி செய்தியாளர்களிடம் பேசுகையில் நேற்று முன்தினம் வரை இருபதாயிரத்து நானூற்று எழுபத்தி மூன்று வெளிநாட்டினர் அவரவர் சொந்த நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் உலகளவில் ஹைட்ராக்சி குளோரோகுயின் மருந்துகளுக்கு தேவை மிக அளவு அதிக அளவு இருப்பதாகவும் பல நாடுகள் அந்த மருந்தை அளிக்குமாறு இந்தியாவை கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார் எனினும் இந்தியாவில் இந்த மாத்திரையின் கையிருப்பு மற்றும் வெளிநாடுகளின் தேவை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு தேவைக்கு அதிகமாக உள்ள மருந்துகளையே ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தம்மு ரபி கூறினாா் ஜி இருபது நாடுகளின் துறை அமைச்சர்கள் நிலையிலான மாநாடு காணொலி காட்சி மூலம் நடத்தப்பட்டது ஜி இருபது நாடுகளின் மாநாட்டிற்கு தலைமை வகிக்கும் சவுதி அரேபியாவின் துறை அமைச்சர் அப்துல் அஜீஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பங்கேற்றார் மேலும் உலக எண்ணெய் மற்றும் பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் அமைப்பின் சர்வதேச தலைவர்களும் பங்கேற்றனர் கோவிட் தொற்று பாதிப்பால் பெட்ரோலியப் பொருட்களின் தேவை குறைந்து எண்ணெய் மற்றும் எரிசக்தி சந்தைகள் பாதிப்பு அடைந்துள்ள நிலையில் அதனை எதிர்கொள்வது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது மேலும் எண்ணெய் எரிசக்தி சந்தைகள் நிலையாக இருப்பதை உறுதி செய்வதற்கான வழிமுறைகள் ஏற்பட்டுள்ள சூழலில் எழுந்துள்ள சவால்களை முறியடிக்க மனிதாபிமான அடிப்படையிலான அணுகுமுறையை ஜி இருபது நாடுகள் எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியிருப்பதை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த கூட்டத்தில் இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் உஜ்வாலா எரிவாயு திட்டம் குறித்தும் எடுத்துக் கூறிய அவர் உலக அளவில் எண்ணெய் தேவை தொடரும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா நீடிக்கும் என்பதை தர்மேந்திர பிரதான் சுட்டிக்காட்டினார் மேலும் இந்தியாவில் உள்ள பெட்ரோலிய பொருட்களின் கையிருப்பை பராமரிப்பது தொடர்பான அரசின் முயற்சிகளையும் அவர் விரிவாக எடுத்துரைத்ததாக மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன கொரோனா தொற்று இந்தியாவில் அடியப்பட்ட முதல் நாளிலிருந்து இந்திய உணவுக் கழகத்தில் தொடர்ந்து பணியாற்றும் தொழிலாளர்கள் அதிகாரிகள் உள்ளிட்ட ஒரு லட்சம் பேருக்கு முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை காப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து கொரோனா வைரஸ் தொற்றை எதிர்கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கும் உணவுக் கழக பணியாளர்கள் யாரேனும் இந்த தொற்றால் உயிரிழக்க நேரிட்டால் இந்த காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக குறைந்தபட்ச ஆதரவு விலையில் உணவு தானியங்களை கொள்முதல் செய்து அவற்றை விநியோகிக்கும் பணியில் மத்திய அரசு நிறுவனமான இந்திய உணவுக் கழகம் செயல்பட்டு வருகிறது நாடு முழுவதும் சுமார் எண்பத்தி ஒரு கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு உணவு தானியங்களை வழங்கும் பணியில் உணவுக் கழகம் முக்கிய பங்காற்றி வருகிறது தீவிரவாதிகள் தாக்குதல் வெடிகுண்டு தாக்குதல் வன்முறை மற்றும் இயற்கை பேரிடர் போன்ற சம்பவங்களில் உணவுக் கழக அதிகாரிகள் உயிரிழக்க நேரிட்டால் அவர்கள் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க ஏற்கனவே வழிவகை செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போது கோவிட் தொற்றால் அந்த பணியாளர்கள் உயிரிழக்க நேரிட்டால் அவர்களின் குடும்பத்தினருக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் என்றும் ஒப்பந்த தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளாா் கொரோனா தொற்று பரவலால் இந்தியாவில் எழுந்துள்ள சவால்களை முறியடிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள அதிகாரமளிக்கப்பட்ட அளிக்கப்பட்ட பதினோரு குடிகளின் கூட்டம் பிரதமரின் முதன்மைச் செயலாளர் தலைமையில் நேற்று நடைபெற்றது புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நாடு முழுவதும் ஊரடங்கு உள்ள சூழலில் அத்தியாவசியப் பொருட்களை தடையின்றி கொண்டு செல்வது மற்றும் மக்களுக்கு பொருட்களை வழங்குவது தொடர்பான விஷயங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது பயனாளிகளுக்கு தேவையான உதவிகள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கான முயற்சிகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது விவசாயிகள் தங்களின் பயிர்களை அறுவடை செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டதுடன் போது தனிநபர் இடைவெளியை பராமரிப்பதை மாநிலங்கள் உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டதுடன் விவசாயிகள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுத்துவதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உறுதி செய்யுமாறும் இந்த கூட்டத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டது வீடியில்லாதவர்கள் மற்றும் இருந்து வந்து தங்கியுள்ள தொழிலாளர்களுக்கு தங்குமிடம் உள்ளிட்ட வசதிகள் அளிக்கப்படுவதை அனைத்து மாநிலங்கள் மற்றும் மாவட்ட அளவிலான அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசின் சார்பில் வலியுறுத்தப்பட்டது மேலும் தனிநபர் பாதுகாப்பு கவசங்கள் உற்பத்தியை அதிகரிப்பதுடன் சுகாதார துணையினருக்கு தன்னார்வலர்களும் ஒருங்கிணைந்து மாவட்ட அளவில் கொரோனா தொற்று தடுப்பு பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டது மேலும் பிரதமரின் கரீப் கல்யாண் திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்ட பொருளாதார நிவாரண உதவிகள் சம்பந்தப்பட்டவர்களை சென்றடைவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது பிரதமர் அலுவலக உயரதிகாரிகள் மற்றும் பல்வேறு அமைச்சகங்களின் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் இணையதளம் மூலம் கல்வியை ஊக்குவிப்பது தொடர்பான பாரத் பதே எனும் பிரச்சார இயக்கத்தை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் ஆன்லைன் கல்வியை மேம்படுத்துவதற்கான பரிந்துரைகளை வழங்கும் வகையில் ஒருவார காலம் இந்த பிரச்சார இயக்கம் நடைபெறும் என நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தெரிவித்தாா் இந்தியாவில் நடைமுறையில் உள்ள டிஜிட்டல் கல்வி தளங்களில் மேம்பாடு நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் அதில் உள்ள இடர்பாடுகளை களைந்து நேரடி தீர்வு காணவும் இந்த இயக்கம் பரிந்துரைகளை அளிக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டார் இது தொடர்பான யோசனைகளை மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் மின்னஞ்சல் முகவரியிலோ டுவிட்டரிலோ தெரிவிக்கலாம் என அமைச்சர் குறிப்பிட்டார் வரும் பதினாறாம் தேதி வரை இந்த பிரச்சார இயக்கம் நடைபெறவுள்ளது இணைய பயனாளிகள் அளிக்கும் பரிந்துரைகள் பரிசீலிக்கப்பட்டு முடிவெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் தற்போதுள்ள ஆன்லைன் கல்வி முறைகளை மேம்படுத்துவதற்கு இந்த யோசனைகள் வழிவகுக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் கோவிட் தொற்றுக்கு எதிரான போரில் ஆரோக்கிய சேது மொபைல் செயலி ஒரு முக்கியமான கருவியாக உள்ளது என்று மத்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் கே விஜயராகவன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இதுகுறித்து பேட்டியளித்த அவர் இந்த செயலி மிகவும் மதிப்புமிக்கதாக திகழ்கிறது என்றும் பரிசோதனை மற்றும் தொற்று உள்ளவர்களுடன் தொடர்பு இருப்பவர்களை ஒன்றிணைத்து அறிந்து கொள்ள வழிவகை செய்கிறது என்றும் கூறினார் தோற்று அறிகுறி உறுதி செய்யப்பட்டவர்கள் அருகில் இருந்தால் அவர்களை அடையாளம் காண்பதற்கு இந்த செயலி முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று மாலை நடைபெறுகிறது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இன்று காலை நடைபெறும் காணொலி காட்சி ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவு குறித்து தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதுடன் மாநிலத்தில் ஊரடங்கை நீட்டிப்பது தொடர்பாகவும் இறுதி முடிவு எடுக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தில் நேற்று மேலும் எழுபத்தி ஏழு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மாநில தலைமைச் செயலாளர் க சண்முகம் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் இந்நோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை தொள்ளாயிரத்து பதினொன்றாக அதிகரித்துள்ளது என்றார் கொரோனா பாதிப்பு காரணமாக நேற்று ஒருவர் உயிரிழந்த நிலையில் தமிழகத்தில் இதுவரை ஒன்பது பேர் உயிரிழந்திருப்பதாகவும் சிகிச்சையில் குணமடைந்து நாற்பத்தி நான்கு பேர் வீடு திரும்பியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் புதிதாக நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் ஐந்து பேர் வெளிநாடு சென்று வந்தவர்கள் என்றும் எஞ்சிய எழுபத்தி இரண்டு பேர் அவர்களுடன் தொடர்புடையவர்கள் என்றும் குறிப்பிட்ட தலைமைச் செயலாளர் இவர்கள் அனைவரும் நோய் தொற்று பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள் என்ற அடிப்படையில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றார் இதன் மூலம் கொரோனா தொற்று தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி தவிர வேறு பகுதிகளுக்கு பரவுவது தடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் எஸ்ஏர்ஐ எனப்படும் தீவிர நுரையீரல் பாதிப்பு உடைய எழுபத்தி ஓரு பேருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டதில் யாருக்கும் பாதிப்பு இல்லை என்று தெரிய வந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இன்டர்நேஷனல் போயிட்டு வந்தவங்களோ அல்லது இந்த மாதிரி தொற்று இருந்து கொண்டு வந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பிரைமரி கான்டாக்ட் ஐந்து பேருக்கு டெஸ்ட் ஆகிருக்கிறது அவர்களோடு தொடர்பில் இருந்தவர்கள் என்று ஒரு எழுபத்தி ரெண்டு பேருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கிறது ஆனால் இந்த எழுபத்தி ஏழு கேஸ் எல்லாமே கண்டெயின்மெண்ட் ஏரியா குவாரண்டைன் ஏரியாக்குள்ளாரே வந்திருக்கு ஸோ அதனால் நமக்கு ஸ்ப்ரெட் வந்து வெளியே வரல இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எழுபத்தி ஒரு கேஸ் சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனுக்காக நமக்கு வந்து பரிசோதனைக்கு வந்திருக்காங்க தமிழ்நாடு பூரா பிற இருந்து எல்லாம் ஆனால் அதில் வந்து பாசிட்டிவா வரல கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவில் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆறாயிரத்து எழுநூறை தாண்டியுள்ளது நாடு முழுவதும் இருநூற்றி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் உலக நாடுகளின் வரிசையில் இந்தியாவையும் விட்டு வைக்காத கொரோனா எனும் பெருந்தொற்று காரணமாக நாடு முழுவதும் இருநூற்றி ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்த தொற்றால் ஆறாயிரத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆறுதல் அளிக்கும் விஷயமாக ஐநூற்று பதினாறு பேர் சிகிச்சைக்கு பின்னர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் தொன்னூற்றி ஏழு பேர் உயிரிழந்திருப்பது அச்சத்தை அதிகரித்துள்ளது இந்த மாநிலத்தில் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி நான்கு பேருக்கு வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் தொள்ளாயிரத்து பதினோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை ஒன்பது பேர் உயிரிழந்திருப்பது கவலையளிக்கக்கூடியதாக உள்ளது தலைநகர் தில்லியில் எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தொற்று பாதிக்கப்பட்டவர்களில் இருபத்தி இரண்டு பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று தில்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயந்த் கூறினார் தெலங்கானாவில் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் நானூற்றி முப்பத்தி ஓரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ராஜஸ்தானில் நானூற்றி அறுபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டு மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஆந்திராவில் முன்னூற்றி அறுபத்தி மூன்று பேர் கொரோனா தொற்றால் பாதிப்படைந்துள்ளனர் உயிரிழப்பு ஆறாக அதிகரித்துள்ளது கேரளாவில் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு பாதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் குஜராத்தில் இருநூற்றி நாற்பத்தி ஓரு பேர் பாதிக்கப்பட்டு பதினேழு பேர் உயிரிழந்துள்ளனர் பஞ்சாபில் நூற்றி முப்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டனர் பதினோரு பேர் உயிரிழந்தனர் தொடர்ந்து கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்ட போதிலும் நாள்தோறும் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலையடைய செய்துள்ளது கடந்த மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஆறு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரயில் பெட்டிகளில் அத்தியாவசியப் பொருட்கள் உள்ளிட்ட சரக்கு பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன என்று ரயில்வே துறை கூறியுள்ளது இவற்றில் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரயில் பெட்டிகளில் உணவு தானியங்கள் சர்க்கரை உப்பு சமையல் எண்ணெய் நிலக்கரி பெட்ரோலியப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன இதுகுறித்து ரயில்வே துறை வெளியிட்ட அறிக்கையில் கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை இரண்டு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று மூன்று ரயில் பெட்டிகளில் சரக்குகள் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது அவற்றில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் பெட்டிகளில் அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றிச் செல்லப்பட்டன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் இருபத்தி ஓராயிரம் பெட்டிகளில் உணவு தானியங்கள் ஓராயிரம் பெட்டிகளில் உரம் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் நிலக்கரி ஏழாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஐந்து பெட்டிகளில் பெட்ரோலியப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டன என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தோட்ட பயிர்கள் விதைகள் பால் மற்றும் பால் உற்பத்தி பொருட்கள் ஆகியவற்றை ஏற்றிச் செல்வதற்காக நூற்று ஒன்பது ரயில்களின் கால அட்டவணையை ரயில்வே துறை அறிமுகம் செய்துள்ளது ஊரடங்கு காலத்தில் பொதுமக்களுக்கு தேவையான சமையல் எரிவாயுவை தடையில்லாமல் விநியோகம் செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக பொதுத்துறை நிறுவனமான இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊரடங்கு காலத்தில் ஏற்படும் தேவையை நிறைவு செய்யும் விதமாக தடையின்றி சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கிடைக்க நிறுவனம் தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது முக்கிய சுத்திகரிப்பு நிலையங்களில் சமையல் எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மே மாதங்களில் வாடிக்கையாளர்களின் எரிவாயு தேவையை ஈடு செய்வதற்காக விட கூடுதலாக ஐம்பது சதவீதம் அளவுக்கு எல்பிஜி இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதிலிருந்து கடந்த பதினைந்து நாட்களில் மட்டும் மூன்று கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் கோடி சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வாடிக்கையாளர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு நாளும் இருபத்தி ஆறு லட்சம் சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐஓசி நிறுவனம் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் நாராயணசாமி ஆய்வு செய்தார் புதுச்சேரியில் நான்கு பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டு அவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் வசித்த மூலக்குளம் பகுதி சீல் வைக்கப்பட்டு காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது அந்த பகுதிகளை முதலமைச்சர் நாராயணசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி மாநில முதலமைச்சர்களுடன் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும் அதைத் தொடர்ந்து புதுச்சேரி அமைச்சரவையை கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் நாராயணசாமி தெரிவித்தார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சைக்காக தமிழக அரசால் மூன்று தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி கூறியுள்ளாா் கொரோனா தொற்று சிகிச்சைக்காக அனுமதி அளிக்கப்பட்ட பொன்னமராவதியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் கட்டமைப்பு வசதிகள் குறித்து ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று அறிகுறிகள் உள்ளவர்களை தனிமைப்படுத்தி கண்காணிக்க இரண்டாயிரத்து நானூறு அரசு மற்றும் தனியார் கட்டிடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதில் முப்பத்தி எட்டாயிரம் படுக்கை வசதிகளை ஏற்படுத்த பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் குடிசை மாற்று வாரிய பொறியாளர்கள் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் பொறுப்பை மக்கள் நல்வாழ்வுத்துறை கவனித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னதாக புதுக்கோட்டை நகராட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாமை அவர் நேரில் சென்று ஆய்வு செய்தார் கொரோனா தொற்று பாதிப்பால் மாணவர்களுக்கு வகுப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் முதுநிலை பட்டப்படிப்புகளை கணினி வழி இணைய கல்வி முறைக்கு மாற்றியுள்ளது இந்த நடைமுறையை தொடங்கி வைத்த துணைவேந்தர் குமார் இதனால் முப்பத்தி மூன்று பிரிவுகளைச் சேர்ந்த முன்னூற்று நாற்பத்தி நான்கு முதுநிலை மாணவர்கள் மற்றும் இருபத்தி ஒன்பது பிரிவுகளைச் சேர்ந்த நூற்றி எழுபத்தி இரண்டு முனைவர் பட்ட மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்றார் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இடையே உள்ள தொடர்பும் இதன் மூலம் புதிய வழியில் திறம்பட இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் நாகையில் மருத்துவர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவரிடம் பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை பெற்ற ஐம்பத்து நான்கு பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் நாகை தனியார் மருத்துவமனையை நடத்தி வரும் மருத்துவர் ஒருவர் அமெரிக்காவில் வசிக்கும் தனது மகனை பார்க்க அங்கு சென்று பின்னர் கடந்த மாதம் இந்தியா திரும்பினார் நாகப்பட்டினம் வந்ததும் வழக்கம் போல் அவர் தமது மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்தார் இந்நிலையில் அவருக்கு தொடர்ந்து சளி இருமல் இருந்ததால் அவரது ரத்த மாதிரிகள் கொரோனா பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டன அதில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் அவர் மருத்துவமனையில் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளாா் அடுத்து அவர் நடத்தி வந்த மருத்துவமனை சீல் வைக்கப்பட்டதுடன் அப்பகுதியில் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகளும் நடைபெற்றன இந்நிலையில் அந்த மருத்துவர் வெளிநாடு சென்று திரும்பிய பின்னர் அவரிடம் சிகிச்சைக்காக சென்ற ஐம்பத்தி நான்கு பேர் கண்டறியப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் அவரிடம் சிகிச்சை பெற்ற மேலும் சிலர் மற்றும் அவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அவர்களையும் தனிமைப்படுத்தி பரிசோதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் நேற்று மாலை உயிரிழந்ததாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அந்த பெண் எழுபத்தி இரண்டு வயதானவர் என்றும் அவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பின்னர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறினார் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம் உள்ள ஏழு பகுதிகளில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தேவையான அளவு சுவாச கருவிகள் இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் இதனிடையே தூத்துக்குடியில் தனியார் மருத்துவமனையில் ஆய்வக உதவியாளராக பணிபுரிந்த கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் வசித்த கிராமத்தில் காவல்துறையினர் முடக்கி கண்காணித்து வருகின்றனர் அந்த பெண்ணுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவருடன் பணிபுரிந்த ஆய்வக உதவியாளர்கள் மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகின்றனர் இந்நிலையில் அந்த பெண்ணின் சொந்த கிராமமான தங்கமால்புரத்திற்கு சீல் வைத்து காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் அங்கு மேற்கொள்ளப்படும் தடுப்பு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி நேரில் ஆய்வு செய்தார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஊரடங்கு காலத்தில் பொதுமக்களுக்கு அத்தியாவசியப் பொருட்கள் தடையின்றி கிடைக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் கூறுகிறார் ராமநாதபுரம் நகரில் தனியார் வசம் உள்ள மொத்த விற்பனை கடைகளில் அத்தியாவசியப் பொருட்களின் கையிருப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகத்திற்காக மாவட்டத்தில் எண்பத்தி ஐந்து தனியார் மொத்த விற்பனை கடைகளுக்கு நான்காயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு சில்லறை விற்பனை கடைகளும் உள்ளதாக தெரிவித்தார் இந்த கடைகளில் அத்தியாவசியப் பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேளாண் துறை இணை இயக்குநர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்படுவதாகவும் கூறினாா் மாவட்டத்தில் உள்ள கடைகளில் மொத்தம் ஆயிரத்தி இருபத்தி ஐந்து மெட்ரிக் டன் அரிசி நாற்பத்தி ஐந்து மெட்ரிக் டன் பருப்பு உள்ளிட்டவை கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்களுடன் மாவட்ட ஆட்சியரும் மருத்துவர்களும் காணொலி வாயிலாக உரையாடியுள்ளனர் கொரோனா தொற்று பற்றிய தகவலுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அவர்கள் இந்த உரையாடலில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமி இந்த மாவட்டத்தில் பத்து பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்த அறுபத்தி ஒன்பது பேர் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் இருப்பவர்களிடம் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் மனநல மருத்துவர்களை கொண்டு ஆலோசனைகளை வழங்கியதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார் காஞ்சிபுரம் நகரப் பகுதிகளில் ஊரடங்கை மீறி தேவையின்றி வாகனங்களில் சுற்றியவர்களிடமிருந்து வடக்கு மண்டல ஐஜி நாகராஜ் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என்று அறிவுரை வழங்கினார் காஞ்சிபுரம் நகராட்சி பகுதிக்கு உட்பட்ட காமராஜ் சாலை அன்னை இந்திரா காந்தி சாலை உள்ளிட்ட இடங்களில் காவல்துறையினருடன் இணைந்து வடக்கு மண்டல ஐஜி நாகராஜும் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது தேவையின்றி வாகனங்களை ஓட்டி வந்தவர்களிடம் பாதுகாப்பாக வீட்டிற்குள் இருக்குமாறு அறிவுறுத்தினார் தொடர்ந்து தேவையின்றி வாகனங்களில் சுற்றித் திரிபவர்களின் வாகனங்களை பறிமுதல் செய்யுமாறு காவல்துறையினருக்கு அவர் உத்தரவிட்டார் கொரோனா தொற்றால் உலக அளவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை தாண்டியுள்ளது இன்று காலை நிலவரப்படி ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினாறு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது மூன்று லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து நூற்றி ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் சீனாவில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கி தற்போது உலகம் முழுவதும் இருநூறுக்கும் அதிகமான நாடுகளில் கொரோனா தொற்று பரவியுள்ளது தற்போதைய நிலையில் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை அதிகம் கொண்ட நாடாக அமெரிக்கா உள்ளது அங்கு இதுவரை மொத்தம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தை தாண்டியுள்ளது அந்நாட்டில் பதினெட்டாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஐந்து பேர் இந்த நோயால் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்காவுக்கு அதிரட்டபடியாக அதிகம் பாதிக்கப்பட்ட நாடாக ஸ்பெயின் உள்ளது அங்கு ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நோய் தொற்றால் அதிகம் பலியானோரின் எண்ணிக்கையை கொண்ட நாடாக இத்தாலி உள்ளது அங்கு இதுவரை பதினெட்டாயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஸ்பெயினில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொரோனா பாதிப்புக்கு அறுநூற்றி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இது தினசரி இறப்புகளில் கடந்த பதினேழு நாட்களில் இல்லாத அளவுக்கு குறைவானது என தகவல் வெளியாகியுள்ளது பிரான்சில் ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பதிமூன்றாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இங்கிலாந்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தை எட்டியுள்ளது அந்நாட்டில் எழுபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஈரானில் இந்த தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நான்காயிரத்து இருநூறை தாண்டியுள்ளது பாகிஸ்தானில் நேற்று ஒரே நாளில் இருநூற்று தொன்னூற்றி இரண்டு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து அந்நாட்டில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஐந்தாக உயர்ந்துள்ளது அந்நாட்டில் இந்த தொற்றுக்கு மொத்தம் அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்படாத ஏமன் நாட்டிலும் முதன்முறையாக ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது சிங்கப்பூரில் இந்தியர்கள் இருநூற்றி ஐம்பது பேர் உட்பட சுமார் இரண்டாயிரத்து நூறு பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவில் இந்த தொற்றால் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்நாட்டில் வரும் பதினாறாம் தேதியுடன் ஊரடங்கு நிறைவடைவதாக இருந்த நிலையில் அதை மேலும் இருபத்தி நாட்களுக்கு நீட்டிப்பதாக தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ரமபோசா அறிவித்துள்ளார் ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதற்கு முன் நாற்பத்தி இரண்டு சதவீதமாக இருந்த தொற்று பரவல் ஊரடங்கிற்கு பின் நான்கு சதவீதமாக குறைந்துள்ளது என்றும் மேலும் ஊரடங்கை நீட்டிப்பதால் தொற்று பரவல் முழுமையாக கட்டுப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அண்டை நாடான இலங்கையில் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நூற்று தொன்னூறாக அதிகரித்துள்ளது அவர்களில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐம்பத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளதாக இலங்கை அரசு கூறியுள்ளது இலங்கையில் ஏற்கனவே கடந்த மூன்று வாரங்களாக ஊரடங்கு அமலில் உள்ளது மாலத்தீவுக்கு குளோரோகுயின் மருந்தை வழங்க ஒப்புதல் அளித்ததற்காக இந்தியாவிற்கு அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா ஷாஹித் நன்றி தெரிவித்துள்ளார் மலேரியா சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் குளோரோகுயின் மருந்தை கொரோனா தொற்று சிகிச்சைக்கும் பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டது அந்த மருந்து இந்தியாவில் அதிகம் உற்பத்தியாகும் நிலையில் அதை தங்களுக்கு வழங்க என்று பல்வேறு நாடுகள் வேண்டுகோள் விடுத்தன இந்நிலையில் அமெரிக்கா ஸ்பெயின் ஜெர்மனி பஹ்ரைன் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மாலத்தீவு உள்ளிட்ட பதிமூன்று நாடுகளுக்கு குளோரோகுயின் மருந்தை வழங்க இந்தியா ஒப்புதல் அளித்தது இந்நிலையில் தங்களது நாட்டுக்கு அந்த மருந்தை வழங்கியதற்காக நன்றி தெரிவித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள மாலத்தீவு வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா ஷா ஹைட்ராக்சி குளோரோகுயின் மருந்தை வழங்கியதற்காக இந்தியாவுக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் கொரோனா தொற்றுக்கு எதிரான போரில் வெற்றியடைய இது உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேவையான நேரத்தில் உதவுவதே உண்மையான நட்பு என்றும் மாலத்தீவுக்கு இந்தியா தகுந்த உதவியை செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக ஹைட்ராக்சி குளோரோகுயின் மருந்தை வழங்கியதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆகியோரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டது குறிப்பிடத்தக்கது கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் நோக்கில் பல்வேறு நாடுகளில் அமல்படுத்தப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் மற்றும் ஊரடங்கை முழுமையான தீர்வு கிடைப்பதற்கு முன்பாக தளர்த்தினால் பின்விளைவுகள் மோசமாக கூடும் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதானம் சில நாடுகள் ஊரடங்கை தளர்த்தி மக்களை பரவலாக வெளியில் அனுமதிக்கும் முயற்சியை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் இயல்பு வாழ்க்கை திரும்ப வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளபோதும் தொற்றை முழுமையாக ஒழிப்பதற்கு முன்பு விரைவாக கட்டுப்பாடுகளை தளர்த்தினால் ஆபத்துகள் ஏற்படக்கூடும் என்றார் அவ்வாறு செய்யும்போது மீண்டும் கொரோனா தொற்று வேகமாக பரவும் அபாயம் உள்ளதாக அவர் தெரிவித்தார் ஸ்பெயின் இத்தாலி ஜெர்மனி பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் கொரோனா தொற்றால் மோசமாக பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த சில வாரங்களாக பாதிப்பின் வேகம் சற்று குறைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி மூலம் இன்று ஆலோசனை ஊரடங்கை மேலும் நீட்டிப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என தகவல் எல்லையோர கிராமங்களில் வசிக்கும் ஏழை மக்களுக்கு ரேஷன் மற்றும் மருத்துவ வசதிகள் கிடைக்க சுகாதாரத்துறை அமைச்சகத்துடன் இணைந்து பாதுகாப்பு படையினர் பணியாற்ற வேண்டும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா இந்தியாவில் கொரோனா தொற்று சமூக பரவல் நிலையை எட்டவில்லை மத்திய அரசு அறிவிப்பு இந்தியாவில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருநூற்றி ஆறாக உயர்வு தமிழகத்தில் உயிரிழப்பு ஒன்பதாக அதிகரிப்பு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று மாலை தமிழக அமைச்சரவைக் கூட்டம் உலக அளவில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை தாண்டியது பதினேழு லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கொரோனா தொற்று கட்டுக்குள் வருவதற்கு முன்பு கட்டுப்பாடுகளை தளர்த்துவது ஆபத்தை விளைவிக்கும் உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்